டிவி நடத்துகிற இந்த மார்கழி உற்சவம் இன்றைக்கி நான் வந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு. பாட்டு பேச்சு எல்லாமே ஒரு அமைதி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக அதை என்ஜாய் பண்ணும். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. மார்கழி உற்சவம், மார்கழி உற்சவம். தமிழ் மும்மணி என்று எடுத்துருக்கோம். போன வருடம் இதே அரங்கத்தில் சங்கீத மும்மூர்த்திகள் என்று தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி, இந்த திருவாரூர் மூவர் திருவாரூர்லேயே ஒரே சமயத்தில் சமகாலத்தில் பிறந்தார்கள். தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி ஆகையால் போன வருடம் இதே அரங்கத்தில் இந்த சமய மார்கழி மகா உற்சவத்தில் சங்கீத மும்மூர்த்திகள் என்று எடுத்துட்டோம். சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் முற்காலம் இந்த தமிழ் மும்மணிகள் என்கின்ற தமிழ் மூவர். பொதுவாக தமிழ் இசை என்று எடுத்தோமானால் ரொம்ப பழமையானது, தொன்மையானது, இனிமையானது, இளமையானது, நுண்மையானது என்றெல்லாம் தமிழை வர்ணிக்கக்கூடும். தமிழில் ராகங்களை பண், அதனால் தான் பண்ணில் இசையாகி நின்றாய் போற்றின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பித்த தியான ஸ்லோகமே
பண்ணில் இசையாகி நின்றாய் போற்றி. பண் அப்படின்னா ராகம். நம்மளுடைய தமிழ்நாட்டு லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து ராகங்களை கிளாஸிஃபை பண்ணி குறிஞ்சி ராகம் ஒவ்வொரு ராகம் இருந்திருக்கு. அது ரொம்ப பழமையான ராகங்கள். அந்த ராகத்திலேருந்தே கர்நாடிக் மியூசிக்கு எடுத்துன்னு இருக்கா. சங்கீத ரத்னாகரம் போன்ற கிரந்தங்கள் சாரங்கதேவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா தமிழ் பண்களை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்துன்னு இருக்கா தமிழ் இசையிலேருந்து நிறையா கர்நாடிக் சங்கீதத்தில். அப்போது இந்த தமிழ் பண்களை பண்களிலேயே இயற்றப்பட்டிருக்கு. 5th century CE காரைக்கால் அம்மையாருடைய அருளி செயல்களெல்லாம் தமிழ் பண்களில் இருந்திருக்கு. ப்ரீ சங்கம் லிட்ரேச்சர், அப்புறம் சங்கம் லிட்ரேச்சர். 5th century CE காரைக்கால் அம்மையார், அப்புறம் அரவுண்ட் 7th century CE நாயன்மார்களுடைய தேவாரங்கள் எல்லாம் தேவாரம் எல்லாம் பண் இருக்கும். ஞானசம்பந்தரோ அப்பரோ சுந்தரரோ அந்த தமிழ் பண்கள் இருக்கும். கௌசிகம் அப்படிங்கிற பண் எழுதியிருக்கும். காந்தார பஞ்சமம் அப்படின்னு எழுதியிருக்கும். உண்மையில் சொல்ல போனோம்னா யங்கஸ்ட் கம்போசர் இந்த ஹோல் வேர்ல்ட் யார் இருக்கிறதுக்குள்ளேயே இந்த ஹோல் வேர்ல்ட் பாரிலே உலகத்திலேயே சின்ன வயசு சிறு வயசில் பாடல்கள் அருளி செய்தவர் யார், எந்த பாஷை எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் 3 வயசாக இருக்கும்போது பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் கொடுத்தாலாம் ஆகாசத்தில். 3 வயசு குழந்தை தோடுடைய செவியன்னு பாடும்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த திருஞான சம்பந்தர் யங்கஸ்ட் கம்போசர் இந்த ஹோல் வேர்ல்ட் தமிழ் தான் இந்த கம்போசிஷன் தான் அந்த பாடலே இயற்றப்பெற்ற பாடல்னு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அது தனி புகழை சேர்க்கறது அவ்வியப்பாகவும் இருக்குது. இப்படி ஒரு 3 வயசு குழந்தை தமிழ் பாடல், அதனால தானே திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்னு அப்படி போற்றி புகழறா. சைவம் மட்டும் இல்லை, வைஷ்ணவம் பூரா தமிழ் பண்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களோ 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாரனுடைய பாசுரங்களுக்கோ பண்கள் எழுதப்பட்டிருக்கும். சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் டைம் நிறைய கால அடைவில் அந்த ராகங்கள் டியூன்ஸ் மறைஞ்சு போயிருக்கு. ஆனால் தமிழ் இசைங்கிறது பக்தி இசை தான். 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், சைவ ஆகமமாக இருக்கட்டும், காரைக்கால் அம்மையாருடைய காம்போசிஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் விலக்கி ஒரு தமிழ் இசையை ஏற்படுத்தணும்னா அது ஒரு ட்ரையான தமிழ் இசையாக தான் இருக்குமே தவிர பூர்த்தியான தமிழ் கொஞ்சம் சொற்கள் தமிழில் தமிழில் தான் பைந்தமிழ் நற்றமிழ் வண்டமிழ் தீண்டமிழ் அப்படின்னெல்லாம் சொல்லும்படி கொஞ்சம் சொற்கள் சொட்டும் பக்தி அதை சேர்ந்து அனுபவிக்கிறதுல ஒரு ஆனந்தமான ஒரு ரசம் தமிழ் என்கின்ற இந்த பாஷை. அதனால் அவ்வளவு வைஷ்ணவ 4000 திவ்ய பிரபந்தமும் சரி தேவாரங்கள்லாமும் சரி மாணிக்க வாசகருடைய திருவாச்சகன்லாம் சரி உண்மையில் தமிழ் இசையை போஷிக்கணும்னு சொன்னால் ஓதுவார்களையும் 4000 திவ்ய பிரபந்தையும் திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறவர்களையும் போஷித்தாதான் தமிழ் இசை போஷித்ததாக அர்த்தம் உண்மையில். ஏன்னா அந்த காலத்தில் ஓதுவார்களுக்கெல்லாம் ராஜராஜ சோழன் போன்ற சோழ ராஜாக்கள்லாம் நிலம் மானியம் எல்லாம் கொடுத்து தமிழுக்குன்னே வச்சா. ஓதுவார்களுடைய வேலையே இந்த தேவாரம் கற்றுக்கிறது, அதே மாதிரி வைணவத்திலையும் 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுண்டு பாடுறது அப்படின்னா அது ஒரு தமிழ் இசைக்கும் தமிழுக்கும் ஒரு தொன்று, அது ஒரு தொண்டாக அந்த தொண்டாக இருக்கும். அது அப்படியே வாழ வச்சு வாழடி வாழையாக ஃபார் போஸ்டரிட்டி ப்ரிசர்வ் பண்ணதான் ஆகும். உண்மையில் அப்போது தமிழ் இசையை வாழ வைக்கணும்னா இந்த தேவாரத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் வாழ வச்சாலே தமிழ் இசை வாழும். அதே மாதிரி அந்த காலத்து காம்போசிஷன்ஸ் தமிழில் இருக்கிற இப்போ தமிழ் இசைன்னு நம்மளா தானாக தோணின காம்போசிஷன்ஸை எழுதி நானும் எழுதுகிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு ஏற்கனவே கொண்டு கொட்டிருக்கார்கள். ஊத்துக்காடு வெங்கடகவி தமிழில் பாடியிருக்கார் ராசகானம், கோபாலகிருஷ்ண பாரதியார் பல கீர்த்தனங்கள், அதை தவிர நந்தனார் சரித்திரம் தமிழில் கொண்டு கொட்டியிருக்கார். அருணகிரிநாதருடைய திருப்புகள், பாபநாசம் சிவன் அவர்கள் பாடல், கோட்டீஸ்வர ஐயர் சாகித்யம், பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, அவர் சொல்கிறது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறாரே. எல்லாம் படித்தார், ஆனால் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நாம் படித்ததுலேயே இவ்வளவு ஒரு அருமையான மொழிகளில் அந்த தமிழை போல ஒரு இனிமையான மொழி அருமையான மொழி கிடையாது அப்படிங்கிறாரு. இது நம்ம தமிழை புகழறதுக்காக மட்டும் சொல்லலை, அந்தந்த ஃபேக்டை ஒரே தேன் நமக்கு அனுபவிக்கிறது அவர்களுடைய ஞானத்தேன். அதனால் சர்ச்சைக்கோ
இங்கே இது முக்கியமாக அது சிறந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கோ இடமில்லை. இந்த தமிழ் அழகான தமிழை முக்கியமாக தமிழ் இசைக்கும் தமிழுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணவர்கள் தமிழ் மும்மணி என்கின்ற தமிழ் மூவர். அவர்கள் யார் கேட்டால் முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். இந்த மூணு பேரும் 1520s, அதாவது நம்ம சொல்கிறோமே சங்கீத மும்மூர்த்திகள் பிறக்கிறதுக்கு முற்காலத்திலேயே ஒரே ஊர். எப்படி இவர்கள் திருவாரூரில் பிறந்தார்களோ அதே மாதிரி அந்த மூணு பேரும் சீர்காழி, சீர்காழியை சுத்தின ஊர். அதே மாதிரி எப்படி தான் பகவான் அப்படி சிருஷ்டிக்கிறானோ தெரியல, அவன் செயல், ஈசன் செயல். சீர்காழியை சுற்றி இருக்கிற ஊர்லேயே இந்த முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் மூணு பேரும் தோன்றி தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் அவ்வளவு கீர்த்தனங்களை கொண்டு கொட்டியிருக்கார்கள். நாடகங்கள், பிரபந்தங்கள், குரவாஞ்சி, அவ்வளவு வச்சனங்கள், த்விபதிகள், விருத்தங்கள், இதெல்லாம் நம்ம பாடல்கள் மட்டும் சொல்கிறோம். அதை தவிர நம்ம தமிழ் லிட்ரேச்சர்னு மட்டும் எடுத்துட்டானா கம்பராமாயணம் இருக்குது, ஔவையாரோடது இருக்குது, குமரகுரு பரர்து இருக்குது. இது ஒரு தமிழுங்கிறதே ஒரு கடல். தமிழ் இசை மட்டும் நம்ம சொல்லின்னு இருக்கிறது, தமிழ்லேருந்து தமிழ் இசை மட்டும். அப்போது எவ்வளவு பெரிய கடல் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு கொட்டிருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கும் எடுத்து எடுத்து பாடுறதுக்கும் கேட்கறதுக்கும் பூர்வ ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும் போல இருக்கு. அப்படி ஒரு சுவையான ஒவ்வொருத்தர் பாடுற அந்த பாடலும். இவர்களில் மாரிமுத்தா பிள்ளைக்கும் முத்து தாண்டவருக்கும் நடராஜர் இஷ்ட தெய்வம், அருணாச்சல கவிராயருக்கு ராமர் இஷ்ட தெய்வம். ஆடும் தெய்வம் நடராஜர், முத்து தாண்டவருக்கும் சரி, மாரிமுத்தா பிள்ளைக்கும் சரி, அந்த ஆடுற தாண்டவத்தில் ஒரு ஆசை. எல்லாம் அப்படியே த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் ஆடும்பொழுது பசும் பொன்மன்றத்து ஒரு தாயாள் ஊன்றி வண்டு பாட வண்டு பாட சுடர் மகுடமாட மகுடமாட பிறை துண்டமாட பசும் பொன்மன்றத்து ஒருதா ஊன்றி ஒரு தாழ் ஊன்றி வண்டு பாட சுடர் மகுடமாட பிறை துண்டமாட புலிதோலும் ஆட துண்டமாட மகுடமாட புலித்தோலும் மாட பகிரந்தமாட பகிரம் பகிரந்தமாட குனைந்து அகிலமாட அகிலமா மகுடமாட துண்டமாட பிறை துண்டமாட புலி தோலும் மாட பகிரந்தமாட பகிரந்தமாட குலைந்து அகிலமாட கருண் கொண்டலோடும் குழல் கோதையோடும் கரை கண்ட நாடும் ஆடும் ஆடும் Thank you.
மன்றத்து ஒருதாள் பூன்றி அகிலமாட 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 மகுடமாட புலித்தோலும் மாட மார்கழி உற்சவம் பொதுவாக டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னா என்ன நடராஜர் உங்கள் தெய்வம் ஆடுறதே அப்படின்னு கிண்டலாக பேசுவா. இதெல்லாம் சிம்பாலிசம், சிம்பாலிக்காக நடராஜர் ஆடுற விதத்தை சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி ஆட்டமோட மூமெண்ட்டும் நடராஜருடைய நாட்டியமும் ஒன்று அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. எல்லாத்துக்கும் பின்னாடி ஃபிலாசபி உண்டு, சயின்ஸ் உண்டு. மூமெண்ட் ஆஃப் தி ஆட்டம், நடராஜருடைய இடது பதம் தூக்கி ஆடுறதும் ஒன்றா இருக்குது. முது தாண்டவருக்கு முதல் முதல்ல எப்பவுமே அந்த நாட்டியம், அந்த தாண்டவம், அவர் பேரே தாண்டவன் தான். இந்த ஸ்ட்ரீட் பேரே தாண்டவராயன் ஸ்ட்ரீட் தான் நினைக்கிறேன், தாண்டவராயன் ஸ்ட்ரீட். தாண்டவத்தில் தான் ஆசை அவருக்கு. அதனால் அந்த ஆடும் தெய்வத்தினிடத்துலேயே அவர் பேரே தாண்டவன். முத்து தாண்டவன் முதல்ல பெயரிடலை, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் வரும். தாண்டவன் தான் பெயர். அந்த தாண்டவத்தையே பாடி பாடி எப்படி ஆடுறாரு, எப்படி ஆடுறாரு, எப்படி ஆடுறாருன்னு ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காணைய ஆயிரம் கணி ஆயிரம் ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காணகே ஆயிரம் கண்ணாயிரம் வேண்டாமோடி கொண்டார் அந்த வேடி கை காட கண்ணாயிரம் வேண்டாமோடி கொண்டார் அந்த வேடி கை காட கண்ணாயிரம் வேண்டாமோ ஆயிரம் வேண்டாமோ கணி ஆயிரம் வேண்டாமோ. ஆயிரம் வேண்டாமோடி கொண்டார் வந்த வேடிக்கை காண கணே ஆயிரம் வேண்டாமோடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கணே ஆயிரம் வேண்டாமோ. ஆரணவ மணிமாலைகளாட ஆரணவ மணிமாலைகளாட ஆரணவ மணிமாலைகள் ஆட 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 ஆடும் மரபம் பதமெறிபாட 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 ஆரணவ மணிமாலைகள் ஆட
மாணவமணி மாலைகளாட ஆடும் மரவம் மாணவமணி மாலைகள் ஆட ராகம் நிரவல் ஸ்வரம் பாடுற அளவுக்கு தமிழ் இசை அவ்வளவு மேலோங்கி இருந்திருக்கு. அதுக்காக தான் இது ஒரு சாம்பிளாக எடுத்துட்டுருக்கோம். இது முத்து தாண்டவரோட கீர்த்தனம். ராகம் பாடி நிரவல் பாடி ஸ்வரம் பாடுற அளவுக்கு அந்த அளவுக்கு பாலிஷ். 1520s சீர்காழியில் பிறந்தவர் அவர். அவர் ஒரு இசை வேளாளர் குடும்பத்தில் அரவுண்ட் 1520s ஒரு 80 அவர் இருந்தார். சீர்காழியில் பிறந்தார். இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். இசை வேளாளர் குடும்பம்னா என்னென்னா சங்கீத வாத்தியங்கள் தயார் பண்ணுவார்களாம் பெற்றோர்கள்லாம். சங்கீதத்துக்கு யாழ்க்கு அதாவது வீணைக்கு வேண்டிய அந்த தயார் பண்ணுறது ஃப்ளூட்டு மிருதங்கம் தோல் வாத்தியங்கள் இதெல்லாம் தயார் பண்ணுற இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த பெற்றோர்களுக்கு சங்கீத ஞானம் இருந்திருக்கு. அது இருந்தால் தானே அந்த அது வரும். அந்த ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம் சாமானியம் இல்லை அது. அதனால தானே அவ்வளவு கொண்டாடுறா. தாண்டவன்கிற இந்த குழந்தைக்கு பெயரிட்டார்கள். முதல்ல முத்து தாண்டவன்கிற பெயர் இல்லை, தாண்டவன் தான் குழந்தைக்கு பெயரிட்டார்கள். அழகாக தான் குழந்தை பிறந்து வளர்ந்து சௌக்கியமாக தான் இருந்திருந்தது. சின்ன வயசுலேயே ஒரு வியாதி வந்துடுச்சு, வெண்குஷ்டம் லெப்ரஸி. ரொம்ப கொடிய வியாதி அது. நல்ல வேளை அது இப்போதைக்கு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எல்லாரையும் போட்டு உரு கொலைச்சிருந்தது. இந்த தாண்டவன்கிற இந்த சின்ன குழந்தைக்கே இந்த வெண்குஷ்ட வியாதி வந்துடுத்து கைகாலெலாம் புழுத்து அழுகி சொட்டுறது. அந்த குழந்தைக்கு அழுகழுகியாவது யாருமே தன்னிடத்தில் பழகிறதில்ல. ஐயே அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போகாத, பரவிடும் பரவிடும் வெண்குஷ்டம் வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி பெற்றோர்களுக்கு கூட குழந்தையை கண்டா வெறுப்பாகவே இருக்கு. அந்த அளவுக்கு குழந்தை நொந்து போயிருக்கு. இந்த தாண்டவன் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது மனசாந்தி கிடைக்காதா? இப்படி சின்ன வயசுலேயே எனக்கு வியாதி வந்ததே, நான் என்ன பாபம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்
அப்படின்னு இங்கே சீர்காழியில் தானே பிறந்திருக்கார். சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்குது. சட்டநாதர் மூணு சிவன் சொல்லுவாள். பிரம்மபுரீஸ்வரர் சிவலிங்கம், உமாமகேஸ்வரர் துணையப்பர், சட்டநாதர் பைரவர். இந்த மூணு சிவன் இந்த சீர்காழியிலேயே இந்த சிவன கோவில் சுற்றிண்டு சிவன் கோவிலையே சுற்றிண்டு கிடக்கு. இந்த குழந்தை இன்னும் சிதம்பரத்தையே பார்த்ததில்ல. சீர்காழியிலேருந்து சிதம்பரம் ரொம்ப பக்கம்தான் இருந்தாலும் கை கால்லாம் சுவாதீனம் இல்லை, குழந்தைக்கு நடக்கக்கூட முடியல. அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட யாராவது ஊட்டி விட்டால் தான் முடியும். ஊட்டி விடுறதுக்குன்னு அம்மா அப்பா மட்டும்தான் இப்போதைக்கு பக்கத்தில் வந்துன்னு இருக்கா. இவர் இந்த சிவபாகியத்துக்கு பின்னாடியே போவார். பெற்றோர்கள்லாம் சொன்னான், தாண்டவா போகாதே, இனிமே இந்த சிவபாகியத்துக்கு பின்னாடி போனால் ஒருவேளை சோறு கூட உனக்கு கிடையாது. வேண்டாம்மா வேண்டாம், ஒருவேளை சாப்பாடு தானே நீ போட்டுருந்த, அதுவும் இனி வேண்டாம், இந்த வீட்டுக்கே நான் வரல, எனக்கு சாப்பாடு செவிக்கும் சரி மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி எனக்கு போஷிக்கிறது நீ ஊட்டுற இந்த சோறு இல்லை, அவ பாடுற அந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த அந்த கோவில்லையே, சட்டநாதர் கோவில்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோவில்லையே பிரம்மபுரீஸ்வரர் கோவில்லையே ஒருவேளை சாப்பாடு தான் போடுவா. அந்த ஒருவேளை சாப்பாடையே சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த குழந்தையால் நடக்க முடியல, தேச்சின் தேச்சின் வருது. பக்கத்துலேயே கர்ப்பகிரகம் நல்லா இருட்டு, இவர் மயங்கி விழுந்திருக்கான்னு யாருக்கும் தெரியல. அந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் கோவிலை பூட்டினா வெளியில் அந்த காவலாளிகள் வாட்ச்மேன் வெளி கதவை தாளிட்டார், எல்லாரும் போயாச்சு. நிசப்தமாக கும் இருட்டு. மெல்ல இந்த குழந்தை தாண்டவன் எழுந்துண்டான். எழுந்துண்டு பார்த்தா அர்ச்சகர் இல்லை. முணுக்கு முணுக்குன்னு ஒரு விளக்கு எரியும், விளக்கும் எரியலை. வெளியிலெல்லாம் காவலாளி பூட்டிட்டான் போல இருக்கு. இப்படி மண்டபத்தில் மாட்டின்னு இருக்கோம். பக்கத்திலே கர்ப்பகிரகன் சிவன் உண்டு தான் உண்டு அவ்வளவுதான். பயத்தையோ பசி தாங்க முடியல, பசி தாழலை. ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கோவிலில் யாருமே இல்லையே, ராத்திரி பூரா இங்கேயே கழிக்கணுமா ஒன்றும் புரியலையே, ஒரு பக்கம் பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடராஜா சிதம்பரம் பக்கத்தில் தான் இருக்காமே, எல்லாரும் சொல்லுவாளே உன்னை நம்பினவர்களை நீ கைவிட மாட்டேன்னு சொல்லுவாளே, இந்த ஏழையும் உன்னை தானே நம்பியிருக்கேன், என் பெற்றோர்களை நம்பியிருக்கேனோ இல்லையோ ஈஷா, உன்னை நம்பினேன் ஐயா, உன்னை நம்பினேன் ஐயா, சரணம் 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 உன்னை நம்பினேன் ஐயா, ஈஷா தருகின்ற
ஐயா மழுவிடை தருகின்ற கையா மழுவிடை தருகின்ற கையா மழுவிடை தருகின்ற கையா கொன்றை மலர் மாலை புனைகின்ற வடிசுடர் மெய்யா கொன்றை மலர் மாலை புனைகின்ற வடிசுடர் மெய்யா ஏழு புவி துதிக்கின்ற துய்யா சிவாய வாழ்க இமை பொழுது முத்து தாண்டவர் நிறைய கீர்த்தனங்கள் இயற்றிருக்கார். அவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த கிருதி ஃபார்மேட்னு சொல்லலாம். அதாவது இவருக்கு முன்னாடி கீர்த்தனங்கள் அமைக்கப்பட்டது எல்லாமே பல்லவி சரணம் 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 சரணமாக இருக்கும். பல்லவி பல சரணங்கள். ஆனால் இவர் தான் பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படிங்கிற இந்த கிருதி ஃபார்மேட்டை கொண்டு வந்தார். அதை தியாகராஜ சுவாமி இன்னும் மெருகூட்டி பாலிஷ் பண்ணார். அதை தான் தியாகராஜ சுவாமி பிற்காலத்தில் இந்த கிருதி ஃபார்மேட்டை பாலிஷ் பண்ணார். அதனால்
பார்த்தோன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கிருதி ஃபார்மேட்னு இருக்கும் முத்து தாண்டவரை பார்த்தா. அப்போது இவர் வந்து நடராஜா காப்பாற்ற மாட்டியா அப்படின்னா ஒரே கும்மிட்டு எங்கேருந்து காப்பாற்றுறது, வெளியிலையும் தாப்பா போட்டிருக்கு, காவலாளிகள்லாம் இல்லை, உள்ளேயும் தாப்பா போட்டிருக்கு, சிவாச்சாரியார்கள்லாம் இல்லை, எங்கேயுமே கும் இருட்டாக இருக்குது, இவருக்கோ பசிக்கிறது, வெளியிலையும் வர முடியல, ராத்திரி வேலை என்னன்னு புரியலங்கும்பொழுது அங்கேருந்து ஜல் ஜல் ஜல்னு ஒரு சின்ன பெண் காலில் சலங்க கொஞ்ச சிவாச்சாரியாரோட பெண் அங்கேருந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பிரசாதம் எடுத்துன்னு வராளாம். அங்கேருந்து வந்து நீங்கள் யார், எப்படி இங்கே வந்தீர், இங்கே எப்படி மாட்டினுட்டீரா அப்படின்னு எடுத்து முதல்ல இந்த பிரசாதத்தை சாப்பிடும், எனக்கு சாப்பிட முடியாதுமா, கை கால்லாம் புழுத்திருக்குமா அப்படின்னதும் தானே இங்கேருந்து ஊட்டி விடுறா. சிவாச்சாரியாரோட பெண்ணுன்னு தான் இவர் நினச்சின்னு இருக்கார். கொஞ்சம் கூட அவருக்கு தோணலை இந்த பெண் மட்டும் எப்படி உள்ளே வர முடியும், வெளியில் பூட்டியிருக்கு, உள்ளே பூட்டியிருக்குன்னா இவன் மட்டும் எப்படி உள்ளே வர முடியும்னு அவருக்கு தோணலை. ஏன்னா பசி மயக்கத்தில் ஒன்றும் தோணாது, புத்தி வேலை செய்யாது, பசி துக்கம் சோகம் இதில் புத்தி வேலை செய்யாது. நீ எப்படி வந்தன்னு கேட்கல அவர், அவள் ஊட்டி விடுறா. அப்போ அவள் சொன்னால், ஏன் இப்படி அழறீர், உங்களுக்கு என்ன அப்படி கஷ்டம் வந்தது, என்ன அப்படி கஷ்டம், என்ன கஷ்டம் வந்ததுன்னு நான் கேட்குறேம்மா, நீ குழந்தை அதனால் உனக்கு புரியல, என்ன சௌக்கியப்பட்டேன்னு கேளு, பிறந்ததுலேருந்து எனக்கு வியாதி, மாற்றி 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 வியாதி வியாதி வியாதி, நோவு நோவு நோவு, இப்படியே என் சரீரம் பூரா அழுகி சொட்டுறது பார்த்தியா, நான் நினச்சா எழுந்து நடக்க முடியாது, நான் நினச்சா கையால் எடுத்து வாயில் போட்டுக்க முடியாது, நான் நினச்சா எதுவுமே பண்ண முடியாதுமா. அது மட்டும் இல்லை, உற்றார் உறவினர்லாம் என்னை கைவிட்டது மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கே என்னை கண்டா பிடிக்கலம்மா. அப்படி இருக்கும்பொழுது உனக்கு என்ன கஷ்டம்னு என்னை கேட்குறியே, நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த ஈசனியே என்னை இப்படி படைச்சிருக்கான், பாபத்தினால கஷ்டப்படுறேன்னா, நான் குழந்தை தானே, எனக்கு இன்னும் என்ன ஒரு 30-40 வயசு ஆகிடுதா பாபம் பண்ணுறதுக்கு, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னதும் இந்த பெண்ணை சிரிச்சுண்டே, நீர் தினமும் சிதம்பரம் போ, சிதம்பரம் போய் போய் ஒவ்வொரு பாடல் தினமும் ஒவ்வொரு பாடல் கீர்த்தனமாக பாடி பாடி வரும், நீர் பாடி வந்தீரானால் உங்களுக்கு இந்த நோய் சரியாக போகும். சிரிச்சின்றார், சின்ன குழந்தைனா சரியாக போச்சு. இங்கேருந்து வீட்டிலேருந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நடந்து வர முடியலன்னு நான் வருத்தப்பட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கேருந்து சிதம்பரம் போகும்னு சொல்கிறீரே சொல்கிறியே, உனக்கு ஏதாவது இருக்கா தோன்றதா, சிதம்பரம் எங்கே இருக்குது, என்னால் நடந்து போக முடியுமா, இந்த காலையும் கையையும் வச்சுட்டு சிதம்பரம் போக முடியுமா, ஒவ்வொரு நாளும் சிதம்பரம் போய் ஒவ்வொரு கீர்த்தனம் பாடுன்னு சொல்கிறியே, நான் என்ன தமிழ் புலவன் நினச்சின்னு இருக்கியா, தமிழே என் வாயில் வராது, தமிழே என் வாயில் வராதுமா, கீர்த்தனம் பாடுறதுங்கிறது என்ன அவ்வளவு சுலபமாக அவ்வளோ ஈஸியாக அவ்வளவு எளிதுன்னு நினச்சுன்னுட்டியா, கீர்த்தனம்னா அதுக்கு வரிகள்லாம் வர வேண்டாமா, ராகம் பண்கள் வர வேண்டாமா, தாளம் அமைய வேண்டாமா. உடனே அவளும் சிரிச்சுண்டே சொல்கிறா, ஏன் இப்போ பதட்டப்படுறீர், தினமும் நீர் சிதம்பரம் போகிறீர், அங்கே போய் காலை உள்ளே எடுத்து வச்சதுமே அந்த ஜனங்கள் அங்கே உள்ள பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணுவா இல்லையா, தரிசனம் பண்ணுற அந்த பக்தர்கள் எந்த சொற்களை சொல்கிறார்களோ, எந்த சொல் காதில் உங்கள் காதில் முதல் முதல்ல விழுறதோ அந்த சொற்களை வச்சே பாடல்களை துவங்குமே, இது என்னது சின்ன பொண்ணு ஏதோ பேத்துறது அப்படின்னு விட்டுட்டார். இப்போ சொல்லி ஊட்டி ஊட்டி அப்படியே பாத்திரத்தை எடுத்து மறைஞ்சுட்டார். பொழுது விடிஞ்சது, காவலாளிகள்லாம் வெளிக்கதவை திறந்தா, உள்ள சிவாச்சாரியர்கள்லாம் வந்து உள்கதவை திறந்து பார்த்தா தாண்டவன், ஆனால் பழைய தாண்டவனா இல்லை, ஜொலிக்கிறார், கைகாலெலாம் சுவாதீனம் வந்துடுத்து, இங்கேருந்து பார்க்குறார், தாண்டவா என்னப்பா முத்து போல ஜொலிக்கிற, நீ தாண்டவன் இல்லை, நீ முத்து தாண்டவன் அப்படிங்கிறார். அந்த சமயம்தான் அவர் முத்து தாண்டவன்கிற பெயர் வந்தது. முத்து தாண்டவன், உனக்கு எப்படி ஆச்சு, ராத்திரியோட ராத்திரியாக உனக்கு எப்படி சரியாக போச்சு அப்படின்னதும் தான் தன்னை பார்த்துக்கிறார் அவர். வெளியில் வந்தால் போகிறோம்னு தானே தோன்றது, அவருக்கு சரியாக போச்சா சரியாக போகலையாங்கிறதே அவருக்கு தோணலை. இப்படி பார்த்துண்டா அவருக்கு சரியாக போயிருக்கு, ஜொலிக்கிறது திருமேனியே. அப்போ தான் அவருக்கு தோன்றது, ராத்திரி ஒரு குழந்தை வந்து பிரசாதம் ஊட்டினாலே அவள் சாதாரண பெண்மணி இல்லை, லோகநாயகியான அந்த அம்பாள். அதனால தான் சிதம்பரம் போ, தினமும் ஒரு பாட்டு பாடு, அந்த வார்த்தை காலை வைக்கும்போது எந்த சொற்கள் காதில் விழுறதோ அந்த சொற்களை வச்சு பாடலை துவங்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, இதெல்லாம் அம்பாள் உத்தரவு அப்படின்னு மனசில் தோன்றது. அதை நிரூபணம் பண்ணுற மாதிரி அந்த சிவாச்சாரியர்கிட்ட கேட்குறார், உங்கள் பெண் நேற்றுக்கு ராத்திரி இங்கே வந்தா இல்லையா, ரீதி ராத்திரி என்னோட தானே தூங்கிட்டு இருந்தா, புரிஞ்சு படுத்து, லோகநாயகியான அம்பாள் தான் வந்திருக்கா, இனி விடுவேனா, கிளம்பிட்டார் சிதம்பரம், கிளம்பிட்டார்.
இந்த சிதம்பரத்தை காணாமல் இருக்கலாமா? சித்சபேஷனை பார்க்காம இருக்கலாமா? காணாமல் வீணிலே காலம் கழிதோமே, காணாமல் வீணிலே காலம் கழிதோமே, காணாமல் காலம் கழித்தோமே, காணாமல் காலம் கழித்தோமே, காணாமல் காலம் கழித்தோமே, காணாமல் நீலே காலம் கழித்தோமே. சேடனார் போற்றும் தில்லை சிதம்பர தலத்தை, காணாமல் கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும், கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும், கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும், கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும், மங்கை சிவகாமியம்மை வாசல் பணிமண்டபம், மங்கை சிவகாமியம்மை வாசல் பணிமண்டபம், திங்களணி திருமூல நாதரருட் சந்நிதியும், திங்கள் திருமூல நாதரருட் சந்நிதியும், திங்களணி திருமூல நாதரருட் சந்நிதியும், பொங்கு செல்வம் பாலுயர்ந்த தங்க பேரம்பலம், செல்வம் வாழ்வுயர்ந்த தங்க பெரம்பலம், பொங்கு செல்வம் வாழ்வுயர்ந்த தங்க பெரம்பலம், பொங்கு செல்வம் வாழ்வுயர்ந்த தங்க பெரம்பலமும், காணாமல் வீணில் காலம் கழித்தோமே, சேடனார் மாற்றும் இல்லை சிதம்பரத்தலத்தை, காணாமல் வீணிலே காணாமல் வீணிலே காணாமல் வீணிலே காணாமல் வீணிலே காணாமல் வீணிலே காணாமல் வீணிலே. காலம் கழித்தோமே, காலம் கழித்தோமே, காலம் தரிசனம் செய்வேனே, தரிசனம் செய்வேனே, தரிசனம் செய்வேனே, முக்தி கொடுக்கும் திருவம்பலவானனை, தரிசனம் செய்வேனே, முக்தி கொடுக்கும்
தரிசனம் செய்வே முக்கி வருகும் திரு அம்பலவாணனே ஈஸ்வரனே தரிசனம் செய்வே